கேட்டது கம்முனுக்குற. என்னடா ஃபோன் பண்ணா கூட எடுக்க மாட்டேங்கிற. ஃபோன் சைலண்ட் இருந்துச்சு. என்னடா முன்னால ஃபோன் சைலண்ட் இருந்ததா? சரி விடு, தலைவலிக்குது, டீ குஸ்ட் வரலாமா? வாமச்சான் போலாம். வாமச்சான் வாமச்சான், டீ காசு நீ தரல. நான் வரல, நீங்க போயிட்டாங்க. அப்புறம் பாய், இன்னும் எனக்கு ஃபோன் பண்ணாத. ஏய் என்னடா சொல்ற, அவன் என்னடா பண்ணா? மச்சான் உனக்கு சொன்னா புரியாதுரா, நீ அவன் கூட அவ்வளோ வச்சுக்காத. உன் நல்லது தான் சொல்கிறேன். ஓ அப்படி என்னடா தப்பு பண்ண, சொன்னால் நானும் தெரிஞ்சுப்பேன்ல. ஆமாம், உன் கூட சேர்ந்தா நீ என்னையும் தீவிரவாதியை மாற்றிடுவேன். அப்போ என்னை பார்த்தா தீவிரவாதி மாதிரி தெரிதா உனக்கு? பின்ன முஸ்லீம்னாலே தீவிரவாதி தானே? அப்படி நினச்சா அது உன்னோட தப்பு. எல்லா மதத்துலேயும் தீவிரவாதிங்க இருக்கிறாங்க, அதுக்குன்ட்டு முஸ்லீம் மட்டும்தான் தீவிரவாதிங்க சொல்கிறது தப்பு. அதை விட பெரிய தப்பு ஒரு மதத்தை வச்சு ஒருத்தவனை கெட்டவனா பார்க்குறது. தப்பு மச்சான், மதம் மனுஷனை மிருகமாக்கும். உலகத்திலேயே கொடூரமானவங்க யாருன்னு கேட்டால் நம்ம இந்துக்களை சாதி ரெண்டடி முன்னாடி நிறுத்துமா, அந்தளவுக்கு கொடூரமானவங்க நம்ம. இந்த இந்துத்துவ கும்பலை பற்றி பெரியாரும் அம்பேத்கரும் அப்போ சொன்னது இப்போ டெல்லியில் அந்த கலவரம் நம்மளுக்கு உணர்த்துது பார்த்தியா? அவ்வளோ முஸ்லீமை கம்பத்தில் கட்டி வச்சு ஜெய் ஸ்ரீராம் சொல்லு ஜெய் ஸ்ரீராம் சொல்லுன்னு அடித்தாங்க. அடி வாங்கினாலும் நாங்கள் தான் தீவிரவாதி, திருப்பி அடித்தாலும் நாங்கள் தான் தீவிரவாதி. ஏன்னா நாங்கள் முஸ்லீமில். எனக்கு தெரியும் நீ இந்த மாதிரிலாம் பேச மாட்டேன். யார் சொல்லி கொடுத்து இந்த மாதிரிலாம் பேச? யாரும் சொல்லி கொடுக்கலையே. ஏய் சீ சொல்லு. இல்லை என் ஆளோட தோப்புனா தான் சொன்னார் உங்கள் கூடலாம் சேரக்கூடாதுன்னு. சேர்ந்தா என்னையும் தீவிரவாதியை மாற்றுவியான். இப்போ தானே எனக்கு புரியுது, அவா சொன்னாலாம் இவா கேட்டாலாம். அவன்கிட்ட போனால் நீ விபச்சாரி மகனாக தான் வாழ்றேன்னு அவனே சொல்கிறான். சூத்ராய தர்மா, இந்த வார்த்தையோட அர்த்தம் தெரியுமா உனக்கு? இந்த விபச்சாரி மகனால் ஏற்படும் தீட்டான். நம்மளாம் தீண்டத்தகாதவங்களாம். பிரம்மனாகிய நான் பிரம்மத்தில் அமர்ந்து கொண்டு சூத்திரனாகியவனுடைய தீட்டுக்கு அப்பால் பட்டு காப்பாற்றி வைப்பாயாக அம்பாலேன்ற அவன்கிட்ட கை கட்டி நிற்கிற. உன்னை கட்டி தழுவி தொட்டு நெஞ்சோடு நெஞ்சணிக்கிற அவனை பார்த்து மதவெறியா தீவிரவாதின்ற உன்னோட பகுத்தறிவில் கொஞ்சம் யோசிச்சு பாரு மச்சான். ஒரு இந்து வந்துன்னு ஒரு இந்து மதத்துக்கு அவனை பேசுகிறேன், நீலாம் ஒரு இந்துவாடா? ஆ கேட்கல. ஏய் நீலாம் ஒரு இந்துவான்னு கேட்டேன். கோயில் கருவறையில் எப்போ நீயும் அவனும் ஒன்றா நின்று அர்ச்சனை செய்கிறீங்களோ அப்போ சொல்லு நானும் ஒரு இந்துன்ட்டு. நீ பூசாரியாக இருக்கிற கோயிலில் அவன் எப்போ குடும்பத்தோடு வந்து நீ கொடுக்குற திருநூறு அவன் நெத்தியில் பூசிக்கிறானோ அப்போ சொல்லு நானும் ஒரு இந்துன்ட்டு. அவள் எப்போ உனக்கு வீடு வாடகைக்கு கொடுக்குறாளோ அப்போ சொல்லு நானும் ஒரு இந்துன்ட்டு. உன்னோட உரிமையாக நீ போராடுறப்ப எப்போ அவனும் உனக்காக வந்து போராடுறானோ அப்போ சொல்லு நானும் ஒரு இந்துன்ட்டு. அவங்கள தமிழில் மந்திரம் சொல்லுகிற தெம்பும் தைரியமும் உனக்கு எப்போ வருதோ அப்போ சொல்லு நானும் ஒரு இந்துன்ட்டு. சரி அதெல்லாம் விடு, நீ கிரிக்கெட் சூப்பராக ஆடுவல்ல? ஆ, உன்னால் உன்னோட திறமையை மட்டும் வச்சு இந்திய கிரிக்கெட் டீமில் நுழைய முடிஞ்சா உன்னையும் நுழைய விட்டா அப்போ சொல்லு நானும் ஒரு இந்துன்ட்டு. இந்துக்களோட எதிரி கிறிஸ்டினும் இல்லை முஸ்லீமும் இல்லை, இந்துக்களை எதிரி இன்னொரு இந்து தான். ஏன்னா பாபர் மசூதியை இடிக்கும்போது மட்டும் இந்துக்களே ஒன்றிணைகன்னு சொல்கிறாங்க. அதுவே ராமர் கோயிலை கட்டும்போது அது சொல்லுவானா? சொல்ல மாட்டான். ஏன்னா அப்போ மட்டும் அவன் கண்ணுக்கு நீ தீண்ட தகாதனா தெரியுவேன். நீ முருகரை கும்பி இல்லை முத்துமாரியம்மனை கும்பி, அது இல்லை பிரச்சனை. நம்ம எல்லாரையும் இந்துன்னு சொல்லி சொல்லி ரோட்டில் இறங்கி போராட விட்டு அவன் மட்டும் வீட்டுக்குள்ளேருந்து வேடிக்கை பார்க்குறான். இந்து இந்துன்னு நம்மளை சொல்லி உச்சிப்பி விட்டு கலவரத்தில் நம்மளை மாட்ட வச்சு உயர்கல்வி வேலை அதிகாரம் உயர் பதவின்னு எல்லாத்தையும் அவன் மட்டும் எடுத்துக்கிறானே, அதான் எனக்கு வேதனையாக இருக்குது. இன்னும் உனக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இந்த நாட்டை 3% பேர் ஆள்றதுக்கு 97% பேரை தூண்டிவிட பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை தான் இந்து. டீ சாப்பிட போகிறேன், வரியா? இல்லை நீங்கள் போங்க, நான் அப்புறம் வரேன். காசு மட்டும் வாங்கிக்கிறானுங்க, ரோடு எப்படி இது பாடுறான், ஒரு ரோடு போட மாட்டானுங்க. சரி அதெல்லாம் வீடு, நான் அவன் சொன்னால் தப்பாக நினச்சிங்க மாட்டில. சொல்கிறா, நீ என்ன ஒரு முஸ்லீம் ஃப்ரெண்டாக தானே பார்க்குறேன். டேய் டேய் சொல்கிறா, டேய் உங்ககிட்ட ஏன்டா கேட்குறேன் சொல்கிறா. என்ன தான்டா உனக்கு பிரச்சனை? நீ ரம்ஜான் அன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு பிரியாணி எடுத்துன்னு வர தெரியுமா? அப்போ தான் நீ முஸ்லீம்ன்றதே எனக்கு ஞாபகத்துக்கு வரும். ஏன்னா நான் உனக்கு முஸ்லீம் ஃப்ரெண்டாக பார்க்கல, என் ஃப்ரெண்டாக மட்டும்தான் பார்க்குறேன். என்ன நம்மளுக்கு ஃபோன் பண்ணவனா சொல்லிட்டு அவன் கால் பண்ணுறான். பேசு. ஹலோ சொல்கிறா. இன்னொரு டீ சொல்கிறேன், நானும் வரேன்.